ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஆர்கே, இது உங்கள் ஃபேவரட் 2K கேமர்ஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து, ஸோ ரெண்டு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். ஒரு மேட்ச் வந்து நம்ம கில் எடுத்துகிட்டு போனால் போயா வந்திருக்காது, ஸோ இன்னொரு மேட்ச் வந்து நம்ம போயா எடுத்துகிட்டு போனால் கில் வந்திருக்காது. ஸோ ரெண்டு வகையான மேட்ச் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சொல்லுங்கள், நான் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போடலாமா என்னன்றது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி ஓகே, இறங்கலாம் இறங்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் இது வந்து நம்ம சொந்த ஊரான கமெண்ட் போஸ்ட் தான் போயிட்டுருக்கோம். கமெண்ட் போஸ்டா? ஆமாம், அதுதான். ஸோ அதுதான் நினைக்கிறேன். இந்த இடத்தோட பேர் தெரிஞ்சாலும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், கமெண்ட் போஸ்ட் தான் நினைக்கிறேன். சரி ஓகே, இறங்கும் போது எங்கே பாருங்கள், ஒரு ஸ்குவாட் அந்த சைடு வரானுங்க. ஸோ அதனால தான் சக்திமன் போகிற போட்டு விட்டாச்சு. ஸோ நிறைய பேர் வந்து சொன்னீங்க சக்திமன் போகிற மிஸ் பண்ணுறோன்ட்டு. ஸோ அதனால தான் சக்திமன் மறுபடியும் கூப்பிட்டு வந்துட்டேன். அவர் வேறு கோச்சிக்கிட்டு போயிட்டார். ஸோ ரொம்ப கெஞ்சி காலில் விழுந்து கதறி கூட்டு வந்தேன். சரி ஓகே, இங்கே பாருங்கள், நம்ம டீமேட்டை விட்டுட்டு சம்மாட்டி அடிக்கிறானு. வெயிட் ஸ்குவாட் தான் இந்த இடத்துல தெரிஞ்சுட்டு. ஸோ அதனால தான் ஓடி வந்துட்டேன் நான். மூணு பேரையும் விட்டுட்டு அடிக்கிறானு. ஸோ அறிவட்ட பயலுங்க, ஓடி போய் ஒளிங்கடானா கேட்க மாட்டானு. இங்கே பாருங்கள், இங்கே ஒருத்தன் ஓடி வர ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஐயோ, சிங்கம் நாக்கு. ஏய், சிங்கியும் ஜோக்கர் ரெண்டு பேருமே நாக்கில் இருக்கானோ. ஐயையோ, என்ன பண்ணுறது? சரி ஓகே, முதல்ல இவனை நாக் பண்ணுமே, இவனை கில் எடுத்து விட்ருவோன்னு சொல்லிட்டு இங்கே கில் எடுத்துகிட்டு இருந்தால் அதுக்குள்ளே பார்த்தா ஆகாஷ் விஜய் நாக்கு. ஸோ நம்ம ஜோக்கரை காப்பாற்றின போல இருக்கும், மறுபடியும் ஜோக்கரை நான் நாக் பண்ணிட்டானோ. ஏய், என்னடா நினச்சிடுறீங்க, போடுறா. ஸோ ஏய், இவனை சுடுறா, இவனை சுடுறா. ஏய் அடி, ஓகே சூப்பர், ஒரு ஸ்குவாடே முடிச்சாச்சு, வேறு லெவலுக்கு போங்க. ஸோ ஆனால் நம்ம சிங்கத்தை தான் இழந்துட்டோம். சிங்கத்தை செதைச்சு விட்டாங்கயா, செதைச்சு விட்டாங்கயா. ஸோ என்ன பண்ணுறது, சிங்கத்தை செதைச்சிட்டாங்க. ஐயோ, ஜஸ்ட் மிஸ். ஸோ இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா சிங்கத்தை காப்பாற்றிருக்கலாம். ஸோ ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம அதிர்ஷ்டம் இல்லை சிங்கத்துக்கு. சரி ஓகே, அங்கேருந்து திரும்ப இவ்வளோ தூரம் ஓடி வந்துட்டோம். ஸோ இங்கே தான் ஒருத்தன் மாட்டினானுங்க. ஸோ வேறு எதுவும் எந்த ஸ்குவாடுமே மாட்டல. ஸோ இந்த இடத்துல தான் கைஸ் தப்பு பண்ணிட்டேன் நான். இது எப்படின்னா ஒரு ஆதி காலத்தில் விளையாடின மச்சி. ஸோ அப்டேட் ஒன்று விட்டானுங்களே, இந்த பேட்ச் அப்டேட்டுன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் விளையாண்டதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் விளாண்டதா இல்லை இன்றைக்கி அப்டேட் பண்ணிவிட்டு விளாண்டதான்னு தெரியல. ஸோ அதனால் எனக்கு செட்டிங் சரியாக வரல, அதனால தான் இந்த அளவு கேவலமாக போயிருக்கும் இந்த மேட்ச். இங்கே பாருங்க, பார்த்துட்டேன். ஸோ டபுள் புல்லட்டை எடுத்து சுடுற பட்டனில் கைப்படுறதுக்கு போல வேற எங்கேயும் பட்டு போடுறது. ஸோ அதனால தான் ஓகே, அப்படியும் ஓடி வந்து இங்கே இவனை போடு. ஸோ இங்கே தான் வருவான்ட்டு எய்ம் பண்ணி அடித்தேன், அதெல்லாம் ரைட்டு தான். ஸோ 3 கிலோவில் இருந்துருக்கு, நான் 1வது போட்டிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். ஸோ முடிச்சு விட்டானு. ஸோ எவனோ ஒருத்தன் பழைய பிளேயர் தான் நல்லா தெரியுது, என்ன பார்த்தாலே தெரியுது. ஸ்கல் மாஸ்க் வச்சிருக்கான், அந்த பச்சை கலர் ஸ்கேர் வச்சிருக்கான், கண்டிப்பாக பழைய பிளேயராக தான் இருப்பான். ஏய், 2K மேலே ஒருத்தன் கை வச்சிருக்கானா, அவன் கண்டிப்பாக வெளியூர்காரனா தான் யார் இருப்பான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே பாருங்க, ஜோக்கரையும் முடிச்சு விட்டானோடே, போய் ஏதாவது பண்ணுடா, என்னடா இங்கேயே நிற்கிற. ஸோ அப்படின்னோன்னா அவனுக்கு வெறி வந்துட்டு, இப்போ படுற மாப்பிள்ள நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு மேலே ஏறினா, மேலே இறந்து மண்டையிலே தட்டி விட்டான், அடபடா. ஸோ அங்கே பாருங்க, பழைய பிளேயர் தான். ஓகே, இது வந்து இன்னொரு மேட்ச். ஸோ இந்த மேட்ச் வந்து நம்ம போயா எடுத்துகிட்டு போனோம், கில்லு கிடச்சிருக்காது. ஸோ இந்த இடத்துல ஒரு சம காமெடி ஒன்று நடக்கும். ஸோ நம்ம மதனு தான் இறக்கி விட சொன்னேன், அவன் கொண்டு வந்து இது இந்த கட்டடத்தில் இறக்கி விட்டான். இது என்ன இடம்? இது கவுன்சில் ஹாலாம். ஸோ இது பேர் உடஞ்சி உடஞ்சி கிடக்கு. ஸோ ஏன்னு தெரில. ஓகே, இவருங்க இறங்கும் போது வெஸ்டிஸ்லாம், ஆனால் வெயிட் இந்த இடத்துல லூட்டு செம்மையாக கிடைக்குது, ஆளுங்க தான் அதிகமாக வரமாட்டானு. ஸோ கமாண்ட் பெஸ்ட் மாதிரி வந்தானுங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஓகே, அங்கே பாருங்கள், இந்த கண்ணுக்கு வேறு அட்டாச்மெண்ட் போடு, M4A1 கிடச்சிருக்கு, போடு வேறு லெவலு, வேறு லெவலுன்னு சொல்லிட்டு. ஸோ ஓடலான்ட்டு அங்கே ஓடிட்டு இருந்தேன். இப்போ பாருங்க, ஆகாஷ் விஜய்க்கு சம்மாட்டி நக்காயிட்டான். ஸோ அவனை நான் இப்போ எப்படி காப்பாற்றுறது, உட்காந்தானா எனக்கு வாண்டி கொடுக்கும். ஸோ அதனால தான் சரி விடு, நீ இந்த நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒன்று விட்டாச்சு. அங்கே பாருங்க, கீழே ஓடுறான், இவன் தான் முடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். லே, என் டீமேட் மேலே எங்கடா ஓடுற, இருடான்னு சொல்லிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே மதன் பார்த்துட்டு நம்மளுக்கு. ஸோ மதன் முடிச்சு விட்டுருவான்னு தெரியும், அதனால் நான் அதை எஃபர்ட் எடுத்துக்கல. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தா மேலே ஒரு தலை, என்னடா இது, ஒரே ஒரு தலை மட்டும் தெரியுது அப்படின்னு பார்த்தா மேலே ஒன்று இருக்கா முடியாது. எப்படா நீ மேலே போனேன், வழியே இல்லை போலையே. ஸோ இங்கேருந்து ஏறி போக முடியுமான்னு பார்த்தா இங்கேருந்து ஏறி போக முடியல. ஸோ இவன் எப்படி மேலே போனான்னு தெரில, அந்த ஜிப்லைன் பிடிச்சி போயிருப்பான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, விடுங்க விடுங்க, பார்த்துக்கலாம். இப்போ ஒரு சம்ம காமெடி, இங்கே பாருங்க, ஒருத்தன் வந்துட்டானா, இவனை போட்டு அடி 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 நாக்கு. ஸோ அங்கே உட்காந்துருந்தவனுக்கும் நாக்கு, இன்னொருத்தன் எங்கடா அடி வாங்குறதுக்குனே அளவெடுத்து செஞ்ச மாதிரி வந்தானுங்க, சம்ம காமெடியாக இருந்துச்சு. ஸோ இங்கே பாருங்க, ஓடும் போது லேண்ட்மைன்லாம் அடி வாங்கி ஓடுவான், அப்படியே நாக் பண்ணியாச்சு. சரி ஓகே, முதல்ல இவனை கில்ல எடுத்துடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து, ஸோ நான் பவுண்டரி டோக்கன் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால வந்து இப்போ நான் மேலே இவனை சுட்டு கில் எடுத்திருந்தேன், இவன்ட்ட பவுண்டரி ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ நான் இப்போ போய் எடுக்க முடியாது இவன்ட்ட. இங்கே இருந்தவன் எப்படி வந்தானே ஃபஸ்ட்டு, எனக்கு இப்படி ஒரு வழி இருக்குன்னே தெரில, எங்கேருந்து வந்தானுங்கன்னு தெரில இத்தனை பேர். அதனால் கீழே உள்ளவன்ட்டு சுட்டு பவுண்ட்ரிஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் முடிவெடுத்து இங்கே எடுத்தாச்சு. அதுலேயும் ஒன்று தேர்ல போல இருக்குது, 2 புல்லெட்டு கொடுத்துருக்காங்க, வேறு எந்த கர்மமும் இல்லை. ஸோ இந்த பவுண்ட்ரிஸ் கடா நான் இவ்வளோ நேரம் ராஜதந்திரன்லாம் பண்ணேன், போங்கடா. ஸோ அதுக்குள்ளே நம்ம டீமேட்டு கீழே அடி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாரு ஹீரோ என்ட்ரியன்னு சொல்லிட்டு குதிக்கிறதுக்குள்ளே முடிச்சு விட்டானும். ஸோ உங்களால் லைஃப் கொஞ்சம் இதுதான்டா மிச்சம், ஃபஸ்ட்டே முடிச்சிருவேன்னு சொன்னிருந்தீங்கன்னா நான் வந்திருக்க மாட்டேனேடா. சரி ஓகே, இருக்க பார்த்துக்கலாம். ஸோ அந்த இடம் சம காமெடியான செல்ல வச்சு நமக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி ஜிப்ளைன்லேயே வந்து வாங்கிட்டு இருந்தானும். ஸோ சம காமெடி எனக்கு விளாட்றப்ப, இவன் ஜோக்கர் இதே, என்னடா உனக்கு மட்டும் கில்ல வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, நான் என்னடா பண்ணுறது, நான் எதுவும் பிளான்லாம் பண்ணி பண்ணலடா, அவனுங்களாம் வந்து சிக்கிறானுங்க அப்படின்னு. ஸோ சம காமெடியாக இருந்துச்சு. ஸோ இந்த பவுண்டரிஸ் ஞாபகம் வச்சுங்க கைஸ், நீங்கள் பவுண்டரி டோக்கன் யூஸ் பண்ணுறீங்கன்னா வந்து, ஸோ இந்த மாதிரியே பண்ணிங்க. ஃபஸ்ட்டு உங்களால் எவனை கில் எடுத்து பொண்ணை லூட் அடிக்க முடியுமோ அவன்கிட்ட கில் எடுத்துங்க. சரி, இந்த ஜிப்ளைன் பிடிச்சி வந்திருப்பான் உள்ள இருக்கு எல்லாரும்.
ஸோ எப்பா எப்படி இப்பெல்லாம் யோசிக்கிறீங்க, இப்படி ஒரு இடம் இருக்குன்னு எனக்கு நீங்கள் போய் தாண்டா தெரியுது. வரிசையாக வந்து வாங்கினானு செம்மையாக வெயிட்டாக வாங்கினானுங்க. சரி ஓகே, விடுங்க விடுங்க விடுங்க, பார்த்துக்கலாம். ஓகே ஓகே, எங்கே இருக்கோம்? ஸோ கீழே எவனோ இருக்கா போல இருக்கா, அதான் ஜோக்கர் சொன்னான். ஐயோ ஓடம்தே சாமாட்டி கொடுத்து நான் என்னங்கன்னு வச்சிருக்கேன் தெரியல. அதுக்குள்ளே நம்ம ஜோக்கர் முடிச்சு விட்டா, டேய் முடிச்சிட்டேன்டா போய் நாக்கையில் இருக்காடா போய் காப்பாத்துறா அப்படின்னா, சி போய் கொள்றா அப்படின்னா. மேலேயும் ஒருத்தர் இருக்கா போல இருக்கு, ஸோ அதனால தான் சேஃப்டியாக லேண்ட்மீன்லாம் வச்சிருக்கேன் நான் செக் பண்ணிட்டு ஓட ஆரம்பித்தேன். மேலே தான் இன்னும் இருக்கான். ஃபுட் சவுண்ட் நல்லா ஹெவியாக கேட்குது. பைப்பில் ரெடியாக நிற்பான் போல இருக்குது. ஓடினா தலையில் அடிப்பானோ அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்துக்கலாம் ஓடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாருங்க, ஓடி வந்தாச்சு. ஸோ ஜோக்கரை கில்லே எடுத்து விட்ருவான் இப்பயே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இடத்துல தப்பு என்னன்னா, அவன் இருக்கிற மொத்த கிரானேடையும் வலிச்சுட்டு போயிடுவான். ஸோ ரெண்டு கிரானே இருந்துச்சு கூட இருக்குது, ரெண்டுத்தையுமே வந்துட்டு போயிட்டான். டே ஒன்றாவது என்கிட்ட விட்றான்னு அதுக்குள்ளே வே மேலே ஆள்றா என்னடா பார்க்குறேன். ஸோ இப்போ பாருங்க, சம்மட்டி கொடுத்துட்டு ஒரு ஹெட் விழுந்துருந்தா செத்துருப்பான் பைப்பில், இன்னும் ஒரு அடி அடிச்சாலே செத்துருவான். ஸோ இப்போ நம்ம பேட் கேப்டன் பின்னாடியே போய், மதனே சரியில்லை மதனே, முதல்ல தாங்க முடியல, உன்னால மேட்ச் கூட்டு வரதுக்கு நீ கிளாஸ் பாட விளையாடுறது கூட லைக் கிடப்பாடா. ஸோ ஓசிக்கெல்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ இது ஏன் கில்லு, எவ்வளோ அடி அடித்தேன் எனக்கு கில்லே தான் போயிட்டு. சரி ஓகே விடுங்க விடுங்க பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல அந்த அது என்னது ஏழ்ரா போட்டு போணுச்சு. ஸோ அதில் போய் குளோ அப்போ எவ்வளோ குளோ வலுசாம எவ்வளோ. ஓகே நம்ம ஜோக்கர்கிட்ட ஒரு ரெண்டு குளோவால் கொடுத்துட்டு ரெண்டு, ஆமாம் ஒன்று போதும். ஸோ மதனிட்ட குளோவால் கொடுக்கலான்னு போனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கார் சைக்கோ, லே செங்கல் சைக்கோ மாதிரி இவன் ஒரு கார் சைக்கோ, இவனை போட்டு அடி போட்டு சம ஏ இன்னும் ஒரு அடி வாங்கிட்டு போயிடுறான் மதன்ட்ட போய் சுற்றுறது நல்ல வேலை. ஸோ வெற்றிகரமாக நம்ம நாலு கீழே அடிச்சுட்டோம், காரை ஓட்டிகிட்டே மதன்ட போயிருந்தானா அந்த நான் அடிச்சிருக்கோம். ஸோ அப்புறம் நமக்கு கீழே இல்லாமல் போயிருக்கும், நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ். மதனே ஓசிகள் எடுக்கலான்னு பார்த்தியா, இருடா இருடா. ஸோ இவன் பின்னாடி வர பைப்பிள்ளையும் ஜோக்கர் பைப்பிள்ள, இவன் அதுக்கு மேலே மதனாவது பரவாயில்ல. ஸோ இந்த பையன் வச்சு கீழே நோக்கி எரிஞ்சிருவான், நல்ல வேலை இவங்க ரெண்டு பேர்ட்டையும் மாட்டாமல் நம்மள்டே சீக்கிரம். ஸோ அங்கேருந்து என்னடா இவ்வளோ தூரம் வந்துட்டா, இந்த பையன் வர அவன் தோல் மேலே ஏறி நிற்கிறான் பார்த்தீங்கன்னா. ஸோ வீட்டு மேலே ஏற முடியுமா தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தான், ஏற முடியல. ஸோ அதுக்குள்ளே நாங்கள் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சோனி இவ்வளோ தூரம் சிங்க் ஆயிடுச்சு. ஸோ எவனுமே மட்டல, இங்கே பாருங்க ஆறு பேர் தான் அலைவில் இருக்கானுங்க, அஞ்சு பேர். ஸோ நாங்கள் எங்கள் மூணு பேரை விட்டிங்கன்னா இன்னொரு ரெண்டு பேர் தான் அலைவில் இருக்கானுங்க. ஸோ அவங்க ஒரு ரியோவில் இருக்கானுங்களா இல்லை தனித்தனியாக இருக்கானுங்களான்னு தெரியல. ஸோ மேலே தான் ஒருத்தர் இருந்தான் பார்த்தாச்சு. சரி பார்த்துட்டோமே கொஞ்சம் ஏறி போய் அடிக்கலாம்டா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே மதன் அந்த கார்னேடி கருமத்தை வச்சுருந்தோம் போல இருக்கும், ஒரே அடியில் போட்டு முடிச்சு விட்டான். ஸோ இப்போ ஒரு அடி விடுவோம், முடிச்சு விட்டான். ஸோ போயாவே வந்துட்டு கேஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சில சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். இல்லை வீ கைஸ், அப்புறம் இன்னைக்கு ஏதோ கேம் விளையாட முடியாதான், அது என்ன கருமோ ஏன் விளையாட முடியாதுன்றது கமெண்ட்ல சொல்லுங்கள்.